நண்டை செய்ய இருக்கிறது வந்து பீஃப் பெப்பர் கறி. அது வந்து ஒரு கிலோ பீஃப், சின்ன வெங்காயம் 100 கிராம் வட்டம் வட்டமாக கட் பண்ணியிருக்குது. மற்றது வந்து கறித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெப்பர் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருப்பேன். மற்றது வந்து கறிவேப்பிலையும் ரம்பையும் கொஞ்சம், 1 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, 8 பச்சை மிளகாய் அது கட் பண்ணி வச்சுருக்குது, இஞ்சி வந்து ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய்க்குள்ளே முதல்ல சின்ன வெங்காயம் 3 நிமிஷத்துக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், பச்சை மிளகாயும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டது. இந்த வதங்கினதுக்கு பிறகு கறிவேப்பிலையும் ரம்பையும் பெருஞ்சீரகம், இஞ்சி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம், தக்காளி பழம் கரைய தொடங்கினோடனே சின்ன கப்பால் 1 கப் தண்ணி இருக்கேன். தண்ணிக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் கறித்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கறித்தூள், உப்பு தேவையான அளவு. நான் 1 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கிறதால கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுறேன். ஏன்னா பீஃப்பில் வந்து எதுவுமே போட்டு நான் ஊற வைக்க இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கூட்டாக சேர்ந்து எண்ணெய் தண்ணி எல்லாம் சேர்ந்து தக்காளி பழம் எல்லாம் மசைஞ்சு இப்படி வந்துருக்குது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்து இந்த வெட்டி வச்சுருக்கிற பீஃபை சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கிளறி போட்டு மூடி விடுங்க. இது இந்த பீஃப்லேயே தண்ணி இருக்கிறபடியாக அந்த தண்ணியிலே அதை அவிஞ்சு விரட்டும் மூடிவிடும். இப்போ பார்த்தா இந்த பீஃபில் உள்ள தண்ணி தான் இதை இப்படி வந்து கொண்டிருக்குது. இதுலேயே இப்படி அவிஞ்சு பிறண்டா ஓகே. இது 1 30 நிமிஷம் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் பீஃப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் 1 30 நிமிஷம் இது அப்படியே நல்லா அவிய வரணும். அது எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்துருக்கிறபடியாக அதை சேர்த்து இது அவிஞ்சு பிறண்டுட்டுதுன்னு சொன்னால் அது பிறகு நாங்கள் மிச்சம் என்ன செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதை 1 30 நிமிஷம் அப்படியே விடுங்க மூடி, பிறட்டி பிறட்டி விடுங்க இடையில திறந்து. அப்போ தான் என்ன சில நேரத்தில் இது ஹை ஃப்ளேமில் வைக்கிறதால கொஞ்சம் அடியில் குடிக்கிறது பார்க்கும். அப்போ அதால் கொஞ்சம் கொஞ்சம் பிறட்டி விட்டிங்கன்னா ஓகே. இப்போ இது நல்லா பிறண்டு நல்ல ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வருது. உங்களுக்கு நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டுச்சு இது நல்ல ஸ்மெல் ஒன்று நல்லா இருக்குது. இதை இந்த பருவத்திலேயே இந்த கறி கொஞ்சம் இப்படி இருக்கையிலேயே இதை நாங்கள் ஓஃபன் வந்து அடுப்பை ஓஃபனிட்டு எல்லாருக்கும் தெரியும் பெப்பர் வந்து லாஸ்ட்டில் தான் அது பெப்பரை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த பெப்பருன்ற அந்த ஸ்மெல் எல்லாம் மற்றதோடு சேர்ந்து இல்லாமல் போயிடும். நாங்கள் இந்த பெப்பரை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நாங்கள் இதுக்கு மேலே போட்டுட்டு இப்போ இதோடு நாங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த பெப்பர் தூளை
இதுக்கு மேலே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பெப்பர் பிள்ளைகள் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறார்கள், பெப்பரை குறைச்சி போடுங்க. ஏன்னா பெப்பரில் ஒரு விதமான உரைப்பொன்று இருக்குது, ஆனால் பெப்பர் நல்லதுன்ற வழியை தான் நாங்கள் சேர்த்துறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பு ஓஃப் பண்ணி தான் இருக்குது. இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ரைட் நல்லா சீரகத்தை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எங்களோட பீஃப் பெப்பர் கறி ரெடி ஆகிட்டுது. இதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த பீஃப் மிளகு பிரட்டல் வந்து இது சோறு மற்றது பரோட்டா இடியப்பம் புட்டு அநேகமாக எல்லா சாப்பாடுகளோடையும் நைட்டோ பகலோ எல்லா சாப்பாடுகளோடையும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இந்த கறியை நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை நான் பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ.